ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து நம்ம பழனி பார்வதியில் இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய பார்வதி ரெடிமேட்ஸ் அந்த கடையில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் வந்து பார்த்துருந்தோம். அதுவுமே அந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ரேட் கம்மியான சாரீஸ் வந்து பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேஸ்கெட்டில் வந்துட்டு சாரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட சாரீ மாடல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வெரைட்டிஸ்லேயும் வந்து சாரீ வந்து மிங்கிள் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பூனம் சாரீஸு, லாங் பார்டர் சாரீஸு, அதே மாதிரி மைக்ரோ பூனம் சாரீஸ், ப்ராசோ சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸு. சில்க் காட்டன்லேயே பார்த்திங்கன்னா காப்பர் வச்சது இந்த மாதிரி சாரீஸும் வந்துட்டு நிறையா வந்து அங்கே மிங்கிள் பண்ணி தான் இருந்தது, மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. இது எல்லாமே மோஸ்ட்லி, ஆனால் பேஸ்கெட்குள்ள இருக்க சாரீஸோட ரேஞ்ச் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிலோ 500 தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து அதில் கலெக்ஷன்ஸோ அல்லது கலர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த பேஸ்கெட் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் கலர்ஸ் வேறு எதுலையாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி லைட் கலர்ஸ் ஆகட்டும், டார்க் கலர்ஸு, ஆனால் நம்மளுக்கு எந்த மெட்டீரியல் வந்து வேணுமோ அதை வந்து நம்ம பேஸ்கெட்டில் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சாரீக்கெலாம் வந்து ஆஃபர் ரேட்டில் போட்டிருந்தாங்க. ஒரு சில சாரீயோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்த ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 250-220 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயும் வந்து நிறையா சாரீஸ் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சில்க்கு. இது வந்து சாரீ வந்து 300, அதாவது தள்ளுபடி போக 300, ஆனால் சாரியோட ரேஞ்ச் வந்து 400 போட்டிருந்தாங்க, தள்ளுபடி போக 300 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன், அதாவது அங்கே வந்து நம்ம ஸ்கூல்லாம் அந்த நோட்டீஸ் போர்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கேயும் வந்து பழனி பார்வதியில் உள்ளே என்ட்ரி ஆனதுமே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து புதுசாக என்னென்ன மாடலில் சாரீஸ் வந்திருக்கோ, அதாவது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் என்னென்ன மாடல் இருக்கோ அதில் ஒவ்வொரு பீஸ் வந்து அந்த போர்டில் வச்சு அதில் ரேட்டு, அந்த ரேட்டு ப்ளஸ் வந்து அதோட நேம் என்னங்கிறதையும் வந்து வச்சு அங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 10 இடம் பிடிக்கல அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து கீழே ஒரு டேபிளில் வச்சு அங்கேயும் வந்து நிறையா சாரீஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த நோட்டீஸ் போர்டு பார்த்துட்டு போனோம்னாலே போதும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாரீயில் வந்து கலர்ஸ் கொடுங்க அப்படின்றத வந்து நம்ம அங்கேயே அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அங்கே நிறையா வந்து சாரீ எல்லாமே பின் பண்ணி வச்சுருந்தாங்க, வித்து எம்ஆர்பி ப்ளஸ் வந்து ரிடக்ஷன் போக எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில சாரீஸில் வந்து நியூ கலெக்ஷன்ஸில் நிறையா வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே கவுண்டர் பக்கத்துலேயும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு பார்த்திங்கன்னா லினனில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் வரும் இல்லையா அந்த சாரீஸு, அதுக்கப்புறம் இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்டு இருக்கும் இல்லையா நம்ம ரஃப்யூஸ்க்கு கட்டுறது, அந்த சாரீ வந்து 210 ரூபா, 200 ரூபா, 190 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ்க்கு வந்து எல்லா சாரீஸ்க்குமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பேஸ்கெட் சாரீஸில் வந்து ப்ளவுஸ் இருக்காது, ஆனால் இங்கே வந்து எல்லா சாரீக்குமே வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சில்க் காட்டன் சாரீ, இது வந்து 400 ரூபீஸு. என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பார்டர் கிடையாது, சாரீ வந்து கான்ட்ராஸ்ட் கலரு, செல்ஃப் டிசைனு, பார்டர் கிடையாது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து வெந்தய கலர் வித்து ராமர் க்ரீன் கலரு, முந்தியில் வந்து முடி போட்டிருந்தாங்க, அது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து செம கிராண்டாக இருந்துச்சு. அதாவது துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு தகுந்த ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் எந்த சாரியாக இருந்தாலுமே. அப்போ சில்க் காட்டனாக இருக்கும்பொழுது அதுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நல்ல பிங்க் கலர் வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 399 ரூபா, அதாவது தள்ளுபடி போக 399 ரூபா போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட காம்பினேஷன் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து வெந்தய கலரில் கொடுத்துருந்தாங்க. அதில் அதாவது ஒரு 3 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தாங்க, சாரீ கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு லைட் ஃபேண்டா கலரும் ஒரு லைட் ப்ளூ கலர் கலந்த மாதிரி. பார்டர் வந்து ரெண்டு சைடுமே சேம் அதாவது ஒரு சைடு வந்து பெரிய பார்டர், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர். இந்த சாரீ ரேஞ்சும் வந்து 400. ப்ளவுஸ் வந்து எப்பயுமே சில்க் காட்டனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுப்பாங்க, ஒரு சில ப்ளவுஸில் தான் வந்து ரன்னிங் ப்ளவுஸே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாரீயில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க.
இது வந்து எல்லாமே காப்பர் சாரீஸும் இதில் வந்து இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்து, அதாவது பாசிப்பயிர் கலரில் உள்ள வந்து கோல்டன் கலரில் வந்து நல்ல டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் வித் நவாப்பில கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 400, அதாவது மோஸ்ட்லி இதில் எல்லாமே வந்து 400 ரேஞ்சில் வந்து சாரீஸ் நிறைய இருந்துச்சு, சில்க் காட்டன் சாரீஸு. நம்ம வந்து இது ஃபங்க்ஷனுக்கு, அதாவது நைட் டைம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு வியர் பண்ணோம் அப்படின்னா செமையாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கே. நம்ம கட்டணும் அப்படின்னாலும் லுக் வைஸ் வந்து செம கிராண்டாக வந்து காமிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சில்க் காட்டன் சாரீஸ்லாம் இப்போ வந்து காப்பரில் வர்றது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. காப்பரில் இருக்கக்கூடிய சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் சாரீஸில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசோ சாரீஸு. ப்ராசோலேயே வந்து பூனம் சாரீஸ் தான் வந்து இங்கே பேஸ்கெட்டுக்குள்ளே இருந்தது. காட்டன் சாரீஸ்லாம் வந்து பேஸ்கெட்டில் இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே வந்து இந்த சாரீ எல்லாமே வந்து கலர்ஸ் வந்து இந்த செட் பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 400. கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வித் டார்க் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த மணிப்புரி காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லுக்கு தெரியும். பட் கிளாத் வந்து அந்த கிளாத் கிடையாது. கிளாத் சில்க் காட்டன் கிளாத் வந்து எந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வலுவலுன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஏதாவது வளையல் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நூல் வந்து விட்டு வந்துடும், வெளியில் வரும் சாரியில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்டர் அதே மாதிரி பார்டரும் பார்த்திங்க அப்படின்னா லுக்காக தான் இருக்குது. பார்டர் வந்து நல்லா டார்க் கலராக தான் கொடுத்துருக்குறாங்க. லைட் கலர் சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டாக டார்க் கலரில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்கனால இந்த சாரீ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல லுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருந்துச்சு, லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து 250, அதாவது நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 250 வந்து சில்க் காட்டன் சாரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மாடலு. ப்ளவுஸில் வந்து அங்கங்கே பாசி வச்ச மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ கொஞ்சம் தீபாவளிக்கு வந்து இங்கே அதிகமாக மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ராசோவில் காட்டன் சாரீ. இந்த ஒரு சாரீ தான் வந்து நாங்கள் பார்த்து காட்டனில், மற்றபடி வேறு எல்லாமே பார்த்திங்கன்னா பூனம் சாரீ தான் இருந்துச்சு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த சில்க் காட்டனில் வந்துட்டு 250 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதில் வந்து கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இது வந்து லைட் லாவெண்டர் கலருக்கு வந்துட்டு பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து காம்பினேஷன் கலர் கொடுத்துருந்தாங்க. சாரீல டிசைன் வந்து இந்த பூ போட்ட டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கு முந்திக்கும், ப்ளஸ் வந்து எல்லா சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பூ போட்டது தான் வந்து டிசைனே. அதுவும் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. சாரீ வந்து டபுள் கலரில் தெரியும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் சாரீ பார்க்குறதுக்கே. ஆனால் இது வந்து நைட் டைமில் கட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும். நைட் டைம்லேயும் கட்டலாம், பகல்லையும் கட்டலாம். பட் நைட் டைமில் கட்டினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்கு சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து ஷோக்கு வந்து வச்சுருந்தாங்க வெளியில். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து எனக்கு இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு காம்பினேஷன் கலர் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஸோ அதனால் நான் அதை வந்து வேண்டான்னு வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து, அதாவது ஒரு கலர்லேயே வந்து 2-3 சாரீ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், அதாவது நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சேமாக எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து தனி நிறையா வந்து சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரே கலரில் 3 சாரீ அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதனால தான் அப்போ தான் சொன்னாங்க இது வந்து இப்போ வந்த மாடலுங்க, அதனால தான் மூவிங் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது சாரீஸ் வந்து, அதனால தான் நாங்கள் இதில் அதிகமாக இருக்குது கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி உங்கள் ஊர் சைடில் இருக்கக்கூடிய கடைகளையும் வந்து வீடியோ எடுத்து போடணும்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.